வணக்கம், நான் உங்க கயல். இது நம்ம வெப் சீரிஸ் ஃபேக்டரி. இன்னைக்கு நம்ம எபிசோட் 4 தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். செமஸ்டர் நல்லபடியா முடிஞ்சிச்சு. இப்போ ரிசல்ட் பாக்குறதுக்காக எல்லாரும் கும்பலா நின்னு பாத்துட்டு இருக்காங்க. அங்க நம்ம ஹீரோயின் வந்து நிக்கிறா. லாஸ்ட் பேரை பாக்குறா. என்னடா நம்ம பேரு காணோம், அப்ப நம்ம ஃபெயிலா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே அப்படியே அண்ணாந்து பாப்பா. மேல ஏ கிரேட்ல அவ பேர் இருக்கும். இதை பார்த்துதான் அவளுக்கு செம்ம சந்தோஷம். பின்னாடி பாருங்களேன், பின்னாடி நம்ம ஹீரோ அப்படியே நம்ம சானியாவே பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான். இவளுக்கு செம்ம ஷாக்கு. நானா இது அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுட்டு ஐயா ஜாலி லா 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 அப்படின்னு சொல்லிட்டு பாடிட்டே போயிட்டு இருப்பா. இப்ப அந்த ரெண்டு பொண்ணுங்க, இவ எப்படி இப்படி பாஸ் ஆனா, ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தா, ஒருவேளை அவ பிட் அடிச்சிருப்பா போலடி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இத பக்கத்துல இருந்து நம்ம அக்ஷய் கேட்டுட்டே இருக்கான். இப்ப அவளுகளை திட்டாம நோஸ் கட் பண்ற மாதிரி அவங்க முன்னாடி வந்து நின்றுட்டு தள்ளிக்கோங்க அப்படின்னு கையிலே ஆக்ஷன் பண்றான். அந்த ரெண்டு பொண்ணுங்களும் தள்ளிக்கிறாங்க. இப்ப அங்கிட்டு போகாம நேரா திரும்பி போயிடுறான். இதுதான் இவன் பண்ற நோஸ் கட்டான். அப்படி இந்த சீனை கட் பண்றாங்க. அடுத்து நம்ம சானியாவை தான் காட்டுறாங்க. வீட்டுல ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தத பையன் கிட்ட காமிச்சிட்டு இருக்கா. அவனுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அம்மா சூப்பர்மா, இப்படி நீங்க எப்பவுமே படிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த டைம் சீனியர் கிட்ட இருந்து கால் வருது. ஐயோ இவன் பேசக்கூடாதுனு சொல்லிருக்கானே, எப்படி பேசுறேன்னு சொல்லிட்டு தெரியாதனமா ஓரமா போயிட்டான். சொல்லு சொல்லு அப்படின்னு பேசிட்டு இருக்கா. அவனும் சாப்பிட கூப்பிட்டுருப்பான். சரி ஓகே, நாளைக்கு லஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிடுவா. அப்படி அவங்க ரெண்டு பேர் பேசி முடிச்சுட்டு போனை வைக்கிறாங்க. இவளும் லஞ்சுக்காக அந்த சீனியருக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டே இருப்பா. கால் பண்ணி பாப்பா, இல்ல நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், சாரி நீ போ, நாளைக்கு நம்ம பாக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவான். இவளுக்கு செம்ம டென்ஷனு. இவ்வளவு நேரம் நான் கிளாஸ கட்டடிச்சுட்டு வந்து உட்காந்துருக்கேன், அவனுக்கு இவ்வளவு கொழுப்பு, அவனும் அவன் மூஞ்சியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான். இப்ப அந்த இடத்துக்கு செக்கிங்காக நம்ம ஹீரோ தான் உட்காந்துருக்கான். ஆஹா இவன் உட்காந்துருக்கானே, இவன்ட்ட எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு முழிச்சுட்டே வருவா. இப்ப கரெக்டா என்ன நீ இவ்வளவு லேட்டா வந்துட்டு இருக்க, மதியானம் வெளியில சாப்பிட போக கூடாதுன்னு தெரியாத உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இல்ல இல்ல ஒரு எமர்ஜென்சியா தான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சமாளிக்கிறான். அதுக்கப்புறம் உனக்கு சார் வந்து பாக்க சொன்னாரு, என்ன விஷயம் தெரியல, போய் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். ஓ அப்படியா, சரி ஓகே நான் போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் கிளம்புறா. அவளுக்கு செம்ம ஹாப்பி. யூ எக்ஸாம்ல நல்லபடியா எழுதிருக்கோம்ல, அதனாலதான் சார் கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லுவா. அப்படின்னு நினைச்சிட்டு போனா அங்க ரெண்டு பேப்பரை வச்சு செக் பண்ணிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற பொண்ணும் இவளோட பேப்பரையும் ரெண்டு பேப்பரையும் வச்சு செக் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு, இவ்வளோத்தையும் நீ தான் எழுதுனியா, அதுவும் இல்லாம ஒரு க்வெஸ்சன் ரெண்டு பேரும் சேமா எழுதிருக்கீங்க, எனக்கு நல்லா தெரியும், அந்த பொண்ணை பார்த்து நீ விட்டுடுச்சியா, உண்மையை ஒத்துக்கோ அப்படின்னு மிரட்டுறாரு. இதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாகுது. நாங்க என்ன பண்ணாலும் யாருமே நம்ப மாட்டாங்க அப்படின்னு செம்ம அப்செட்டா நின்றுட்டு இருப்பா. இப்ப அந்த டைம் நம்ம ஹீரோ வரா. இவ இங்க சோகமா கண்ணீரோட நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சு சார் என்ன சொன்னாரு அப்படின்னு கேக்குறான். அது என்ன உனக்கு என்ன பிரச்சனை, என்னை பாத்துக்க எனக்கு தெரியும், நாளுதான் நீ ஒண்ணு வந்து கேட்க வேணாம் அப்படின்னு சொல்லி இன்சல்ட் படுத்திடுவா. கோபமா பேசுவா. உடனே என்னாச்சு, நான் இப்ப என்ன கேட்டேன் அப்படின்னு அக்ஷய் கேக்குறான். என்ன கேட்கணும், அதெல்லாம் ஒண்ணு கண்டுக்க வேணாம், போ, நான் தான் ரொம்ப கெட்டு போனாச்சே, நான் தான் பிட் அடிப்பேன், பார்த்து எழுதுவேன், நான் ஏதாவது நல்லது பண்ணா கூட யாரும் என்ன நம்ப மாட்டாங்க, நம்பவும் வேணாம், நான் அப்படியே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கத்திடுறான். அவனுக்கு புரிஞ்சிடுது, சார் வந்து யாரோ பிட் அடிச்சியான்னு கேட்டிருக்காரு அப்படின்னு அவனுக்கு புரிஞ்சிடுது. இப்ப சார போய் பாக்குறான். சார் புலம்ப ஆரம்பிச்சிடுறாரு. இந்த பொண்ணு பாரு, ரெண்டு பேரு பேப்பரையும் செக் பண்ணி பாரு, இந்த ஒரு க்வெஸ்சன் மட்டும் சேமா இருக்கு, எனக்கு என்னமோ சாணியை பிட் அடிச்சிருக்கான்னு தோணுது அப்படின்னு நம்ம அக்ஷய் கிட்ட சொல்றாரு. இதை கேட்டுட்டு அக்ஷயும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்படி இந்த சீனை கட் பண்ணா வீட்டுல நம்ம சானியா ரொம்பவே ஃபீல் பண்ணி எழுதிட்டு இருக்கா. இங்க பாருடா, நான் தான் கஷ்டப்பட்டு படிச்சேன், ஆனா அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்த பொண்ணு பேப்பரை பார்த்து எழுதுனேன்னு சார் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா அழுதுட்டே இருப்பா. இப்ப பையன் ஆறுதல் சொல்றான், விடுங்கம்மா பாத்துக்கலாம், என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்படி பேசிட்டு இருக்கப்போ அந்த இடத்துக்கு அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்த பொண்ணு வரா. என்ன மன்னிச்சிடு, நான் தான் அந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் தரலன்னு உன் பேப்பரை பார்த்து எழுதுனேன், சாரி அப்படின்னு கேக்குறான். ஆமா நீ தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற பொண்ணாச்சே, எப்படி ஏன் பேப்பரை பார்த்து எழுதுன, நான் தான் ஃபெயில் ஆயிடுவேன்ல, அப்படின்னு உனக்கு நம்பிக்கை என் மேல அப்படின்னு கேக்குறான். இன்னமும் தெரியல, அந்த க்வெஸ்சன் எனக்கு தெரியல, நீ எழுதிட்டு இருக்கத பார்த்ததும் நான் டக்குன்னு என்னையே அறியாம நான் எழுதிட்டேன், நான் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றான். சரி ஏன் இதெல்லாம் என்கிட்ட வந்து சொல்ற அப்படின்னு கேட்கவும் தான் ஒரு பாஸ்ட் ஒன்று சொல்றா. என்னன்னா ஆக்சுவலா இவள வந்து நம்ம அக்ஷய் மீட் பண்ணிருப்பான், நீ தானே சானியா பார்த்து எழுதுன, ஆனா உன்னால பாரு சானியா லைஃபே போக போகுது, அவ பிட் அடிச்சானு சார் அவரை பனிஷ்மெண்ட் கொடுக்க போறேன்னு பேசிட்டு இருக்காரு. ஒழுங்கா நீ பண்ண தப்ப நீனே சரி பண்ணிக்கோ, இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும், நான் எல்லார்கிட்டையும் நீ தான் தப்பு பண்ணுன்னு சொல்லிடுவேன் அப்படின்னு மிரட்டி இருப்பான். இது கிட்ட சொல்லவும் அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஆஹா அக்ஷய் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கானா, ரொம்ப நல்லவன் அப்படின்னு யோசிக்கிறா. சரி இதுக்கு நான் ஹெல்ப் பண்ணல பதிலுக்கு, அதனால என்ன பண்றா, அடுத்த நாள்ல கேன்டீன் போயிட்டு அவனுக்காக சிக்கன் பீஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து அவனோட தட்டுல வந்து வைக்கிறதுக்காக வருவா. இப்போ இவனை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக வேற பொண்ணு ஜூஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இந்தாங்க ஜூஸ் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுக்க வருவா. அப்போ பக்கத்துல நின்னு ஏய் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க,
நான் தான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு அப்படின்னு அந்த பொண்ணை மிரட்டி விட்டு அமுச்சு விட்டுட்டு அவனுக்காக சிக்கன் பீஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணல அதுக்காக தான் இது, இதெல்லாம் சாப்பிடு, அப்புறம் நாளைக்கு நீ டின்னர் ஏன் கூட தான் வரணும் அப்படின்னு சொல்றா. அதெல்லாம் இல்ல, எனக்கு நேரமே இல்ல, நான் படிக்கணும் அப்படின்னு அக்ஷய் சொல்லுவான். என்ன படிக்கணுமா? அதெல்லாம் இல்ல, நீ எனக்கு எக்ஸாம்க்கு சொல்லி கொடுத்த, நான் நல்ல மார்க் எடுத்துட்டேன், அதனால உனக்கு ரிட்டர்ன் ஒரு தேங்க்ஸ் சொல்ற மாதிரிதான், நீ ரொம்ப ஓவரா சீன் போட வேணாம், நாளைக்கு டின்னர் நீ ஏன் கூட தான் ஒழுங்க வர அப்படின்னு மிரட்டிட்டு போறா. இவன் உடனே என்னது இது இப்படி மிரட்டுறா சரியான பஜாரியா இருப்ப போல அப்படின்னு முழிச்சிட்டு இருக்கான். அப்படி இந்த சீனை கட் பண்றாங்க. அப்படியே அடுத்த நாள் ஆகுது, ரொம்பவே நல்லா கொரட்டடிச்சு தூங்கிட்டு இருக்கா. ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தோன்னே இவே உன்ன கேக்குறா, என்னமா நீங்க 7 மணிக்கு டின்னர் சாப்பிட போறேன்னு சொன்னீங்க, இங்கவே மணி ஆச்சு, அங்க பாருங்க அக்ஷய் வெயிட் பண்ணிட்டு இருக்க போறாரு அப்படின்னு சொல்றான். உடனே போனா எனக்கு செம்ம டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா கிளம்பிட்டு இருக்கா. நேரம் வேற ஆயிடுது, அங்க நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிட்டே இருக்கான். பதட்டமா ஓடி வரோ, ஐயோ சாரி அக்ஷய் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றா. லேட் ஆயிடுச்சு, நீ கிளம்பிருக்கலாம்ல, ஏன் எனக்காக வெயிட் பண்ண அப்படின்னு கேக்குறா. நான் எப்பவுமே ஒன்ஸ் வரேன்னு சொல்லிட்டேனா வந்துருவேன், வாக்கு தவற மாட்டேன் அப்படின்னு சொல்றான். ஐயோ சரி ஓகே வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் கூட்டு போனா அங்க ஃபுல்லா புக்கிங் ஆயிடுச்சு, இனிமே யாருக்குமே சீட் இல்ல அப்படின்னு சொல்லிடுறாரு. இது கேட்டுட்டு அவளுக்கு அப்செட் ஆயிடுது. உடனே நம்ம ஹரிஷ்க்கு கால் பண்ணி இங்க பாரு சீட் ஃபுல்லா புக்கிங் ஆயிடுச்சு, அப்ப என்ன பண்றதுன்னே தெரியல, போச்சு போ, செம்ம பல்ப் வாங்க போறேன், இங்க வேற அக்ஷய் நின்றுட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம். சரி ஓகே ஒன்னு பண்ணு, நீ பேசாம கிளம்பிங்க, வீட்டுக்கு கன்வின்ஸ் பண்ணி அவனை கூட்டிட்டு வா, நான் உங்களுக்கு டின்னர் ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறான். உடனே இவ என்ன பண்ணலாம் அப்படின்னு இங்க ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கான். இங்க நம்ம சானியா அவன் எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறா. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு அவனுக்கு பிடிச்ச மாதிரி திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கான். அவன் பிசிக்ஸ் தானே, சோ இதெல்லாம் பார்த்துதான் அவனுக்கு ரொம்ப பிடிச்சது. இதெல்லாம் நீ படிச்சுட்டு இருக்கேன்னு கேக்கும், இல்ல இல்ல என்னோட கசின் தான் படிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிடுவா. உடனே சரி நான் இதெல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ பாரு நான் போய் சமைக்கிறேன் அப்படின்னு சானியா கிச்சனுக்குள்ள போவா. கிச்சனுக்குள்ள வந்து பார்த்தா இவன் இங்க சமைச்சிட்டு இருப்பான். ஹே நீ இன்னும் போகலையா, என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறான். அம்மா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுமா, இருங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கரெக்டா பேசிட்டு இருப்பான். இப்ப கதவு தட்டிடுவான். சானியா நான் உள்ள வரவா, உனக்கு ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு கேக்குறான் நம்ம ஹீரோ. இவடனே கதவு ஓபன் பண்ணவே இல்ல, அவன் அங்க ஓரமா பள்ளி மாதிரி ஒளிஞ்சுக்கிறான். இல்ல இல்ல பரவாயில்ல பரவாயில்ல அங்கே நின்னு நானே சமைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. இங்க நம்ம ஹீரோ ஒவ்வொரு திங்ஸா பாத்துட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹரிஷ் என்ன பண்றான், பாம்பு மாதிரி ஊறிட்டே வெளியில போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் சூப்பர் சூப்பர் டிஷ்ஷா எடுத்துட்டு வந்து வெளியே வைப்பா. ஹே இவ்ளோ கம்மி நேரத்துல இவ்ளோ டிஷ் சமைச்சிட்டியா, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்புறம் ரெண்டு பேருமே சிரிச்சு சிரிச்சு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இவங்களுக்குள்ள கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் வளர ஆரம்பிக்கும். அப்படி இந்த சீனை கட் பண்ணா இங்க நம்ம ஹரிஷ் என்ன பண்றான், நர்ஸ் பொண்ணதான் பாக்க வந்திருப்பான். நர்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கானா, அவ போன்ல பேசிட்டு இருப்பா. புரிஞ்சுக்காங்க என்னால வர முடியாது, நான் தான் லீவ்ல இருக்கேன், திரும்ப நீ ஒர்க் கூப்பிட்டுட்டே இருந்தா நான் எப்படி எனக்கும் ரெஸ்ட் இருக்கணும்ல அப்படின்னு போன் பேசிட்டு இருக்கா. இப்போடனே என்ன ரெஸ்ட், உனக்கு ஆள் கூட இல்ல, நீ எப்படி வீட்டுல தனியா தானே இருக்க போற, இங்க வந்து ஒர்க் பாக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஹாஸ்பிட்டல கூப்பிட்டு இருப்பாங்க. இப்ப கரெக்டா நம்ம ஹரிஷ் என்ன பண்றான், போனை வாங்கி ஏ என்ன டார்லிங் வா நம்ம டின்னர் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு பேர் இருக்க மாதிரி கிரியேட் பண்றான். உடனே அவங்களும் போனை கட் பண்ணிட்டாங்க, இன்னும் இப்படி அடுத்து அவங்களோட அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு பதறி போய் ஹாஸ்பிட்டல்ல போனா அங்க அவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை. இப்படி ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க அம்மாவை பாத்துட்டு அவனுக்கு நம்மளோட சானியா ஞாபகம் வந்துருச்சு. ஏன்னா அவ இப்படிதான் ட்ரெஸ் பண்ணிருப்பா. சோ இதெல்லாம் பாத்துட்டு பழைய ஞாபகம் வரும், அவனுக்கு ரொம்ப அப்படியே மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்கு, அம்மா ஞாபகம் எல்லாம் வந்துட்டு இருக்கு, அழுக ஆரம்பிச்சுட்டான். அப்படி இவங்க அழுதுட்டு இருக்கத பாத்துட்டு அவளோட நிலைமை இவனுக்கு நல்லவே புரியுது. சரி ஓகே அம்மாக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஆறுதல் படுத்துறதுக்காக சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கான். அப்படியே இந்த சீன் கட் பண்றாங்க. அடுத்து நம்ம வீட்டுல காட்டுறாங்க, சானியா என்ன பண்றான், ஹரிஷ்காக சாப்பிடாம படுத்து அங்கேயே டேபிள்ல தூங்கிடுறா. அம்மா நீங்க இன்னும் சாப்பிடலையாமா அப்படின்னு கேக்குறான். உனக்காக தானே சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், அணியாச்சுல, நீ எப்படி வெளியில சாப்பிட்டுருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஓகேமா சரி நான் சாப்பிடுறேன், நீ போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அம்மா இன்னைக்கு என்னாச்சு டேட்டிங்லாம், அக்ஷய் என்ன சொன்னாரு அப்படின்னு இன்ட்ரெஸ்டா கேட்டுட்டு இருக்கான். அப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே ஹரிஷோ அவளை கிண்டல் பண்ணிட்டே சொல்லிட்டு இருக்கான். இந்த சீன் ரொம்ப சூப்பரா போயிட்டு இருந்துச்சு. அப்படியே இந்த சீனை கட் பண்ணா இங்க நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம அக்ஷய் அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருப்பால அது எல்லாத்தையும் நினைச்சு பாத்துட்டு விடிய விடிய படிக்க ஆரம்பிச்சிடறா. செமஸ்டரும் நெருங்கி வந்துட்டு இருக்கு. அப்படி இந்த சீனை கட் பண்ணா அடுத்த செமஸ்டர் எக்ஸாம் தான் காட்டுறாங்க. எக்ஸாம்க்கு நல்லபடியா ப்ரிப்பேர் ஆயிடுறா. சோ அக்ஷய பாக்கணும்னு சொல்லிட்டு அகைன் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுட்டு அதே ஸ்கூல்ல சுத்திட்டு இருப்பாங்க. பாருங்க மாஸ்க்
கேப்லாம் போட்டுட்டு இதை பார்த்துட்டு ஹே சானியா நீ தானே அப்படின்னு கேட்கிறான். ஏய் என்ன கண்டுபிடிச்சிட்ட, நான் தான் மார்வேஷத்துல இருக்கேனே அப்படின்னு சொல்வா. என்ன இது மார்வேஷமா, ஒரு கண்ணாடி மாஸ்க் போட்டா உன்னை என்னால கண்டுபிடிக்க முடியாதா அப்படின்னு நம்ம அக்ஷய் சொல்றான். ஓ கண்டுபிடிச்சிட்டியா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கழட்டிடுறா. அதுக்கப்புறம் என்ன பார்க்க தானே வந்த அப்படின்னு சொல்லி கேட்கிறான். இல்லையே நான் ஒண்ணு ஒண்ணு பார்க்க வரலே, சும்மா ஸ்கூல பார்த்து ரொம்ப மிஸ் பண்றேன், அதனாலதான் ஸ்கூல பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிட்டு இருக்கா. அப்படி இந்த சீனை கட் பண்றாங்க. அடுத்து கால் பண்ணி கிராஜுவேஷன் டே அப்பா உங்களால வர முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. உன்னே அங்க இருந்து வர முடியாது, கொஞ்சம் பிஸியா இருக்கேன் அப்பான்னு சொல்லவும் இவளுக்கு ரொம்ப அப்செட் ஆயிடுது. கிராஜுவேஷன் டேக்கு கூட வரமாட்டீங்களா அப்படின்னு அப்செட் ஆயிடுறா. இதை நம்ம ஹீரோ பக்கத்துல நின்று கேட்டுட்டே இருக்கான். இப்போ கிராஜுவேஷன் டேல வெல்கம்க்கு பேசணும், ஆனா நம்ம ஹீரோயின் ரொம்பவே பயப்படுறா. இப்ப வேகமா அவளை தரத்தரன் எடுத்துட்டு போய் நீதான் வெல்கம் பண்ற அப்படின்னு ஸ்டேஜ்ல போய் நிக்க வச்சிடறா. இவளுக்கு செம்ம தடுமாற்றம் ஆகுது. ஐயோ நான் எப்படிடா, நான் ப்ரிப்பர் கூட பண்ணலடா அப்படின்னு முழிக்கிறா. அவ பேசுறா, ஆனா ஓரளவு தடுமாறி தடுமாறி பேசுறா. இப்ப நம்ம ஹீரோ அவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அவளை பக்கத்துல நின்று எடுத்து கொடுத்துட்டு பேசிட்டு இருக்கான். அப்படியே இப்படி பேசி முடிச்சுட்டா அப்பாடா காப்பாத்திட்டா அப்படின்னு மனசுல நினைச்சிட்டே வந்துட்டு இருப்பா. இப்ப கரெக்டா அதை யோசிச்சு நடக்கவும் ஸ்டெப்ஸ்ல தவறி விழப்பாப்பா. இப்ப கரெக்டா நம்ம அக்ஷய் வந்து புடிச்சிடறா. அப்படி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டே இருக்காங்க. இதுல அப்படியே பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஐயோ சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடி போயிடுறா. அது அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு நினைச்சு நினைச்சு பார்த்துட்டு அங்கிட்டு குப்புற படுக்கிறா, நிமிந்து படுக்கிறா. ஐயோ என் மண்டுக்குள்ள நிக்காத, எந்திரிச்சு போ அக்ஷய் வராதடா அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிச்சிடறா. அதுக்கப்புறம் அவனுக்கு தூக்கமே வரல, எந்திரிச்சு உட்காந்துட்டு ஒரு போட்டோ பார்த்துட்டு சிரிக்கிறா. என்னடா போட்டோன்னு பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் கீழே விழுக போனதை அதை ஒரு கிளிக் எடுத்து வச்சிருக்கா. ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு அப்படி மெமரிஸா நம்ம அக்ஷய லவ் பண்ண ஆரம்பிக்கிறா. இதோட எபிசோட் 4 முடியுது. நாளைக்கு எபிசோட் 5 பார்த்துடலாம். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.